ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருத்தலை யாத்திரை பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் வழியில் ஊர்களில் ஊர்களெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வேத இதிகாச புராண விளக்கங்களோட உபதேசம் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு ஒரு இடத்துல வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணினால் இன்னொரு இடத்துல அன்னதானத்தோட அவசியத்தை பற்றி உபதேசம் பண்ணுவார் அந்த சமயத்தில் ஒரு நாள் பெரிவாவில் தரிசனம் பண்ண ஒரு பையன் வந்திருந்தான் அவனை பார்த்ததும் வேகமாக ஒரு சொடக்கு போட்ட மகான் அடடா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க நீ சொல்கிறத தான் நான் இன்றைக்கி உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னு கணீர்னு சொன்னார் மகான் அப்படி சொன்னதும் அந்த சிறுவன் பதறிட்டான் பெரியவா எனக்கு பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாது நான் என்னோட பேரை மாற்றி வச்சுக்கிற விஷயமா உங்களோட ஆசீர்வாதத்தை கேட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு படபடன்னு பேசினான் அமைதியாக அவன் சொன்னதை கேட்டுண்ட மகான் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துட்டியே அது சரி பேரை மாற்றிக்கணும்னு சொன்னியே என்ன விஷயம் பெரியவா என்னோடய பேர் நாராயணசாமி எனக்கு படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் வருது ஒரு ஜோசியர் என்னோட பேரை கொஞ்சம் மாற்றிண்டா நிறைய மார்க் வாங்கலாம்னு சொல்கிறார் அதனால் ஜோசியர் சொன்ன மாதிரி என்னோடய பேரை நரேன்னு மாற்றிக்க போகிறேன் என்னோடய அம்மாவும் அப்பாவும் உங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டா அதான் வார்த்தைகளை முடிக்காமல் பைய இழுக்க சட்டுன்னு பேசத் தொடங்கினார் பெரியவா இதோ இவனை மாதிரி தான் இன்றைக்கி பல பேருக்கு பேரை மாற்றி வச்சுட்டா அதிர்ஷ்டம் பொத்துண்டு வந்துடுங்கிற மாதிரி பித்து பிடிச்சிருக்கு சாஸ்திரத்தில் நாமகரணம் அதாவது பேர் வச்சுக்க தான் இடம் இருக்குது நாம விகரணம் அதாவது பேரை செதச்சிக்கிறதுக்கு இடம் இல்லை கல்வி செல்வம் எது வேணும்னாலும் அதுக்கு சரஸ்வதி ஹயக்ரீவர் தக்ஷிணாமூர்த்தி மகாலட்சுமி மாதிரியான சுவாமிகளை வணங்கிட்டு முழுமையாக முயற்சித்தா கல்வி செல்வம் எதுவானாலும் வந்து சேரும் இதையெல்லாம் விட்டுட்டு பேரை மாத்திண்டா எல்லாம் நடந்துடும்னு சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை ஒரு குழந்தைக்கு அர்த்தம் உள்ளதாகவும் பகவான் பேராகவும் வேத மந்திரம் சொல்லி அக்னி சாட்சியாக பேர் வைப்பா அதுதான் புண்ணியத்தை சேர்க்கும் இந்த பையன் பேரையே எடுத்துப்போம் நாராயண சுவாமிங்கிற பேரை சுருக்கி கூப்பிட்டாலும் நாராயணான்னு தான் கூப்பிடுவா அது இவனை கூப்பிடுறதா இருந்தாலும் மறைமுகமாக பகவானோட பேரை சொன்ன புண்ணியம் வந்து சேர்ந்துடும் இவன் சொன்ன மாதிரி நரேன்னு மாத்திண்டான்னா அதை எப்படி கூப்பிட்டாலும் நாராசமாக தான் இருக்கும் குழந்தைக்கு நாமகரணம் பண்ணுறச்சையே பகவான் பேராக பார்த்து சுருக்கினாலும் நீட்டினாலும் சாமி பேராகவே ஒலிக்கிறா மாதிரி நல்ல பேராக பார்த்து வைக்கணும் அது பெத்தவாளோட கடமை பெத்தவா வைக்கிற பேரோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த பேருக்கு பெருமை சேர்க்கிறா மாதிரி குழந்தைகள் நடந்துக்கணும் இது குழந்தைகளோட கடமை அப்படின்னு மகான் சொல்லி முடிக்க அதோட உள் பொருளை புரிஞ்சின்றதோட அர்த்தமாக சாஷ்டாங்கமாக அவரோட பாதத்தில் விழுந்தான் அந்த சிறுவன் எழுந்தவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணின மகான் இப்போ சொல் உன்னோட பேர் என்ன நாராயணசுவாமி சொன்னப்போ அவனோட குரலில் கம்பீரம் நிறைஞ்சிருந்தது நாமும் நம் குழந்தைகளுக்கு கடவுளோட பேரை வைப்போம் அவனை கூப்பிடுறது கடவுள் பேரை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர